அனைவருக்கும் வணக்கம். நான் திலகவதி பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். வாங்க பாருங்க, சப்பாத்தி நான் எப்படி கட் பண்றதுன்னு சொல்றேன். இப்படி வந்து இது நல்லா சுருட்டிரலாம். இப்படி சுருட்டிக்கினு கத்தியால இப்படி வச்சு நம்ம இத கட் பண்ணோம்னா நல்ல நூடுல்ஸ் மாதிரி நீட் நீட்டா வரும். பாருங்க, சப்பாத்தியெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், வாயில் காஞ்சிச்சு. இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 4 லவங்கம், 2 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 1 பிரியாணி இலை வச்சுருக்கிறேன். இதை நம்ம போட்டு இதை தாளிச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதிலே போட்டுடலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் வந்து இதிலே போட்டுடலாம். பாருங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி போட்டுடலாம். பாருங்க, கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். காய் வணங்கும் அப்போ தான் நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வணந்தான் போதும். அதெல்லாம் ரொம்ப கரைஞ்சிரும். அதனால் பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு நான் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுடலாம். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுடலாம். ஒரு உருளைக்கிழங்கு துருவி வச்சேன். அதையும் போட்டுடலாம். அது துருவி நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. நான் தண்ணியில் போடாமல் தான் கருத்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சப்பாத்தியில் போட்டு நல்ல கலர் இருந்தால் சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு கொடுத்துருச்சா நல்லா சாப்பிடுவாங்க. இதை பாருங்க, அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ கொத்தமல்லி தலை மட்டும் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நம்ம வேற ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இதுன்னு வந்து சொல்லுங்கள். இந்த நூடுல்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.